உலகத்திலிருந்தும் மறைந்து போன 30 இனங்களை பற்றி காணலாம். முதலாவதாக ஸ்டேபியா இத்தாலி. கிபி 79 வெசுவியஸ் வெடித்த போது அதன் மிகவும் பிரபலமான பாதிக்கப்பட்டவர்கள் பாம்பி மற்றும் ஆர்குலேனியம் நகரங்கள். ஆனால் மற்ற நகரங்கள் மற்றும் வில்லாக்கள் புதைக்கப்பட்டன. போஸ்டியரல் அல்லது ஓப்லோண்டிஸ் போன்ற இடங்களும் விசித்திரமான கதையை கொண்டவர் ஸ்டேபியா. கிமு 89 சமூக போரின் போது இந்த நகரம் சுள்ளாவால் அழைக்கப்பட்டதாக பிளினி தி எல்டர் பதிவு செய்தார். இதனால் ஒரு பண்ணை வீடு மட்டுமே எஞ்சி இருந்தது. சில சமயங்களில் இப்பகுதி சொகுசு வில்லாக்களாக மாற்றப்பட்டது. அதாவது வாஷிவஸ் வெடிக்கும் வரை அதை மீண்டும் நுழைத்தது. 18 நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பாம்பி மற்றும் ஸ்டேபியா ஆகிய இரண்டின் வெளிப்பாடுகளை கண்டுபிடித்தனர். சில ஆரம்ப அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கு பிறகு பாம்பி மீது கவனம் செலுத்தப்பட்டது. அதை பாதுகாக்க ஸ்டேபியா மீண்டும் உருவாக்கப்பட்டது. இறுதியில் அந்த தளம் மறைந்துவிட்டது. 1950 வரை ஒரு உள்ளூர் உயர்நிலை பள்ளி முதல்வர் அதை மீண்டும் கண்டுபிடிக்க முடிவு செய்தார். பள்ளியின் காவலாளி மற்றும் ஒரு மெக்கானிக்குடன் பணிபுரிந்த அவர்கள் பல தொல்பொருள் இடங்களை கண்டறிந்தனர். அகழ்வாராய்ச்சி இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக இறந்த நகரங்கள் சிரியா. இறந்த நகரங்கள் என்பது வடக்கு சிரியாவில் சுமார் 40 கிராமங்களை கொண்ட ஒரு குழுவாகும். அவை 1 முதல் 7 நூற்றாண்டு வரை உள்ளன. யுனெஸ்கோவின் கூற்றுப்படி கிராமங்களின் பிரதிபலிப்பு கலாச்சார நிலப்பரப்பு ரோமானிய பேரரசின் பண்டைய புறமத உலகத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறுவதற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு ஆகும். வர்த்தக வழிகள், வானிலை மாற்றங்கள் அல்லது பைசாண்டிகள் மற்றும் உமையாட்களுக்கு இடையில் படையெடுப்பு முறை காரணமாக அவை விரைவாக கைவிடப்பட்டன. ஆனால் மக்கள் இறந்த நகரங்களுக்கு திரும்பினர். 2013 ஒரு NPR அறிக்கை நிலப்பரப்பில் நவீன புகைப்பழக்கங்களை விவரித்து அகதிகள் இப்பகுதிக்கு செல்ல தொடங்கினார்கள். மூன்றாவதாக சான்சன். சான்சன் கிமு ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது. மேலும் கொலம்பியனுக்கு முந்தைய அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரமாக இது கருதப்படுகிறது. இந்த இராச்சியம் சுமார் 900 முதல் 1470 வரை நீடித்தது. அது இன்காவால் கைப்பற்றப்பட்டது. நகரம் பின்னர் விரைவான சரிவை தொடங்கியது. ஸ்பானியர்கள் வந்தபோது நகரம் ஏற்கனவே திறம்பட கைவிடப்பட்டது. நான்காவதாக ஜப்பானில் இருக்கும் ஹஷிமா தீவு. புங்கன்ஜிமா அல்லது போர்க்கப்பல் தீவு என்று அழைக்கப்படும் இந்த சிறிய தீவு 1950 கிரகத்தில் மிகவும் அடர்த்தியான இடமாக கருதப்படுகிறது. 5000 மேற்பட்ட மக்கள் 16 ஏக்கர் தீவில் நெரிசலில் சிக்கியுள்ளனர். இது ஒரு மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர மைலுக்கு 2 லட்சம் பேர் தீவில் நெரிசலில் சிக்கியுள்ளனர். 2012 ஜேம்ஸ் போன் திரைப்படமான ஸ்கைபாலில் வில்லன் குகையின் இருப்பிடமாக புகழ்பெற்ற ஹஷிமா தீவு பல ஆண்டுகளாக மிட்சுபிஷியால் நிலக்கரி சுரங்கமாக இயக்கப்பட்டது. ஆனால் 1974 இச்சுரங்கம் மூடப்பட்டது. மேலும் இத்தீவும் கைவிடப்பட்டது. 5வதாக பன்னாக் மொடானா. பன்னாக் பொதுவான மொடானாவின் முதல் பூம்டவுன் என பட்டியலிடப்பட்டுள்ளது. 1862 அருகிலுள்ள ஒரு சிற்றோடையில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட சில ஆண்டுகளில் மக்கள் தொகை சில நூறுகளிலிருந்து 1000கணக்கான நபர்களாக உயர்ந்தன. துரதிருஷ்டவசமாக இது மொன்டானாவின் முதல் பிராந்திய தலைநகராக மாற்றப்பட்டது. குற்றம் மற்றும் பிற தங்க வைப்புகள் பிரதேசத்தில் வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதால் நகரம் ஏற்கனவே வீழ்ச்சியடைந்தது. 1 வருடத்திற்குள் பிராந்திய தலைநகரம் வர்ஜீனியா நகரத்திற்கு மாற்றப்பட்டது. 1954 மொடானா மாநிலம் பெரும்பாலான நிலங்களை கையகப்படுத்தியது. இன்று அது பன்னாக் ஸ்டேட் பார்க்காக உள்ளது. மேலும் காணாமல் போன நகரங்களை அடுத்த பகுதியில் காணலாம்.